கலறது இல்லையே. ஏ என்னடாப்பா செய்யறாய், ஏ ஏதாவது வேலை வட்டிக்கு போங்களேன் அல்லடி ஏதாவது படியுங்கள்டா, இந்த ஆட்டோக்காரனை கலவடுத்தோம்னு தெரியுதுங்களா, என்ன மனுஷர்றாப்பா நீங்க. நானும் அதான் ஏதாவது ஒன்று செஞ்சு பெரிய ஒரு சாதனையோட படைச்சு வரலாற்றுல இந்த பேரை பதிப்பு மட்டும் பாக்குறேன்னு ஒன்றும் சரி இருப்பீங்க. இங்க பாருங்க அவங்கள பாருங்க, இந்த தமிழ் ப்ரோஸ் மற்றது சோமி பிரதர் எல்லாம் இந்த நாட்டையை சுத்தி வந்து நடந்து வந்து எவ்வளவு சாதனை செய்யறாங்க, நீங்க அப்படியா ஜோசி செய்யறீங்களாப்பா நீங்க. கையத்தாங்க, நல்ல ஒரு ஐடியா ஒன்று எடுத்து வந்துட்டீங்க, நானும் அவங்கள மாதிரி நடந்து சாதனை ஒன்று படைக்க போறேன். இதுதான்டாப்பா இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை இதுதான், நீங்க ஏதாவது செய்யுங்களா. ஆனா ஏன்டா மற்றவன் ஐடியாவை கொப்பி பண்ணி செய்யறீங்க, நீங்களா புதுசா ஏதாவது யோசி செய்யுங்களேன்டா. அவங்கள மாதிரியே நடந்தா தான் அவங்கள வந்து நான் கொப்பி பண்ண அர்த்தம். நாம வந்து ரிவர்ஸ் கியர போட்டு ரிவர்ஸ்ல நடக்கும், ரிவர்ஸ்ல நடக்கும், ரிவர்ஸ்ல நடந்தா அவங்கள கொப்பி பண்றது இல்லை, அது வந்து புது ஐடியா. என்னடா சொல்லு, ரிவர்ஸ்ல என்ன நடக்கலும் நடக்கலாம்ல, நடக்கல நேரம் நடக்க ரிவர்ஸ்ல நடக்கல நடக்கல. ஏ எப்போ நடக்க தொடங்க போறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒன்றேசை நன்றேசை அதையும் இன்றேசைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்ப வீட்டை போய் பேக் எடுக்க போறோம், கேமரா எடுக்க போறோம், நடக்க போறோம். நேற்று என்ன அடிச்சீங்க, நேற்று பண்ண பண்ணையா, பரவாயில்ல நிக்கிது எவ்வளவு நேரத்துக்கு, வா வா என்ன ஃபாலோ பண்ணி வா வா. ஓகே வணக்கம் மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா ஷோ மீ த ரிவ்யூ மற்றது தமிழ் ப்ரோஸ் இவங்களோட வரிசையில அடுத்த இளைஞர், அவர் ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கே பாப்போம் அவரை பத்தி கேட்போம். ப்ரோ சொல்லுங்க உங்களோட பேர் என்ன? இந்த பேர் வந்து வாழக்குள்ள வாசம். வாழக்குள்ள வாசம் தான். ஓ நீங்க ஏன் பின்னால நடக்கிறீங்க? பின்னால் நடக்கிறதுக்கு ஒரு கதையம் இருக்கு. என்னன்னு சொன்னானே நாம வந்து ஒரு அங்க கைதடி சந்தியில வந்து வாழக்குள்ள களவெடுத்தான். ஓ களவெடுக்க வந்து இன்னொரு மீன் கலைக்கு ஒழிக்கிட்டாங்க. அப்ப என்னடா செய்யறது, யாரு கலைக்கிறாங்க என்னன்னு கலைக்கிறாங்க ஒன்றும் தெரியல. டக்கு அப்படியே ரிவர்ஸ்ல திரும்பி வாழக்குள்ள இதுக்கு முன்னுக்கு வச்சுக்கொண்டு அப்படி யார் யார் கலைக்கிறாங்கன்னு எல்லாம் பாத்துக்கொண்டு அப்படி ரிவர்ஸ்ல ஓடினேன். ஓடிக்கொண்டு போன சங்கு போட்டு பாலம் கழிஞ்சு போயிட்டு தெரியுமா. ஓ அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது, என்னால வந்து நேர ஓடுறத விட ரிவர்ஸ்ல ஓடுறது ரிவர்ஸ்ல நடக்கிறது வந்து வேகமா செய்யலாம் விஷயம் வந்து புது திறமையா கண்டுபிடிச்சு. அந்த திறமையா வந்துட்டு நான் சங்குப்பிடி பாலத்துல வச்சுதான் கண்டுபிடிச்சு. அதுக்கப்புறம் இப்ப நான் ரிவர்ஸ் தான், ரிவர்ஸ்ல வந்து இலங்கை முழுக்க சுத்தி வர போறேன். கண்ணாடியை பாத்துக்கொண்டு மக்களே கண்ணாடியை அப்படியோ இதுல தெரியுதா பின்னாடி அந்த அப்படி வானது இந்த கண்ணாடி நம்பி தண்றது இங்க பாருங்க தெரியுது பாருங்க அந்த பாத்தீங்களா எவ்வளவு பிளானா வந்திருக்க. மற்றது நீங்க இப்படி நடக்கிறதுக்கான நோக்கம் என்ன? நோக்கமா அப்படியுமே இருக்கா? நோக்கமாவா? நோக்கம் இல்லாமல நடக்கிறீங்க. நடக்கணும்ன்றதே ஒரு நோக்கம் தானேப்பா, சும்மா நடக்கிறேன் சும்மா இல்ல, நடக்கணும்ன்ற நோக்கத்துக்காக நடக்கிறேன். வழியில ஏதாவது ஒரு நோக்கம் பண்ணி ஞாபகம் வந்துட்டு நான் உங்களுக்கு லைவ் ஒன்று போட்டு அப்டேட் பண்ணிடுறேன். வழியில நோக்கம் ஞாபகம் வந்தா அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி மச்சானே கேமரா ஆன் பண்ணு. ஏ தோழா முன்னால் வாடா, உன்னால் முடியும், தலை தளபதி 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 நீ தான், எந்த தலைப்பா பெற்றி நமக்கே அழகிய தமிழ் மக்கள் நீ தானே. தம்பி என்னடாப்பா செய்யறா, இங்க வாடாப்பா தயவு செஞ்சு குழப்பாம. அண்ணே பெரிய ஃபேனப்பா உண்ட தெரியுமா, ரீல்ஸ் ரீல்ஸா போட்டு தள்ளுறோம், உன்னோட சேர்ந்து போட்டாதான் அப்படி பறக்கு பிச்சுக்கணும் கூறிய பிச்சுக்கணும். நானேடாப்ப ஒருத்தர் தேவையெல்லாம் முசுப்பேத்தி விட்டு நானே இப்ப ஏன் நடக்கிறேன்னு தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறேன். அண்ணே அது உண்ட பிரச்சனை, எங்களுக்கு வந்து வியூஸ் பறக்குது, உன்னோட நின்று சும்மா போட்டோ போட்டாலே பறக்குதாங்க டிக்டாக்ல விளங்குதானே, அதனால சொல்றேன் நீ உண்ட வேலையப்ப நான் எந்த வேலையை பாக்கிறேன். தம்பிடே பசிக்கிறா, காத்து கீழ காத்து சைட்ல காத்து ரிவர்ஸ்ல காத்து மேல காத்தடிக்குது காத்து கொஞ்சம் நினைக்கிறேன் தேவையில்லாம வீட்டம் சாப்பிட பக்கத்து தான் போயிட்டு வா. தம்பி சும்மா போதம், அன்புக்கு நன்றி தம்பி, தயவு செஞ்சு போதம். ஆறு மணிக்கு மேலே மௌனியா போகணும் தம்பி. பெரிய ஃபேன் கூப்பிடாம வீட்டம் பணங்கொட்டையால வா வீட்டம் சாப்பிட்டு போப்பா. தம்பி சும்மா இறப்பா சும்மா இருப்பா, சாப்பிட வர நேரம் போயிடும்டா, ஆறு மணி பொழுது போடும்போது அங்கே போகணும்டா, சும்மா இருக்க மௌனியாக்க மௌனியா மௌனியா போ. ரைட் உங்களுக்கு பொடியை பத்து பேர் நிற்கிறாங்க மௌனியாவில் சரியானே, ஆக நாளைக்கு கொண்டு வந்து கிடக்குறேன் ஃபுல்லாக ரீல்ஸ் அடிப்போமா நீ நட. அப்போ நான் ஃபேமஸ் ஆகிறனோ இல்லையோ நீங்கள் தான் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. பின்ன கிடைக்குமா அப்படி சான்ஸ், நீ நடப்பா நீ பேசாம ரிவர்ஸ் நடந்தோன்று. ஏ தோழா உன்னால் வாடா, நீல வானம் நீயும் நானும் காதலே சுவாசமாய் காதலே சுவாசமாய். அண்ணே எங்க நேரம் நடந்து வரே? நேரம் நடக்கிறேன்னா ரிவர்ஸ்ல நடக்கிறேன்னு பாத்தியா, என்ன பே காட்டுறியே, இந்த உலகமே ரிவர்ஸ்ல நடக்குது. நானும் எவ்வளவு காலமா சொல்லி பார்த்துட்டேன் நேரம் நடங்கடா நடங்குறான், ஒருத்தனும் கேட்கிறாள் தெய்வ திருமகன் இன்றைக்கு நீ நேரம் நடந்து வராய் என்ன மாதிரியே, ஏன் நேரம் நடக்கிறாய் அண்ணே என்ன குடிச்சன இப்படி யாரு குடிச்ச பற்றி கேட்காத, நான் நேரம் நடக்கிறேன் நீ ஏன் நேரம் நடக்கிறாய் அதுக்கு அண்ணே. நான் வந்தேன்னே ஒரு சாதனை ஒன்று படைக்கிறதுக்காக இலங்கை சுத்தி ரிவர்ஸ்ல நடக்கிறான். சாதனை? ஓ நீ சாதனை படைக்க போற? ஓமண்ணே எங்களை விட பெரிய சாதனையாளரா நீங்களா?
பெரிய சாதனையாளர் நீங்க. அது ஒரு வாய்க்கால் இருக்குல்ல, அதுக்கு ஒரு நாள் புல்லா படுத்துக்கிறேன். நீ கிடப்பியா அந்த மனத்துக்கு கிடப்பியா? ஒருத்தன் தூக்கம் வந்துருப்பானா? ஒருத்தன் கூட வரையில கிடப்பியா? அது மட்டுமா? பார்ல 30 லைட் இந்த தலையால அடிச்சு உடைச்சினான். உடைப்பியா? உடைப்பியா? அவனும் எங்க படுப்பான்? கட்டில படுப்பான். தண்ணிக்குள்ள படுப்பேன், தண்ணிக்கு மேலையும் படுப்பேன். தண்ணிக்குள்ள வந்து கொரட்டை எல்லாம் விடுவேன். நீ விடுவியா? விட மாட்டேன். நீ எல்லாம் சாதனையை பத்தி கலைக்கலாமா? கல்லுக்கு ஆபரேஷனுக்கு வந்து பார். சுந்தர் பிச்சையில இருந்து போதி தர்ம வரைக்கும் அங்கான் இருக்காங்க, வந்து பார். அப்ப சரி, சாதனை என்றா என்னண்டு? எங்கட சாதனையில அழுகிறதுக்கு 40 கொப்பியே காணாதா? அது முடிஞ்சு அடுத்த கொப்பிக்கு போகணும். அவ்வளவு சாதனையாளர் பண்ணி இருக்கிறோம். நீங்க சாதனையை பற்றி கேட்குறீங்க. நேரம் போய் என்ன இருக்கா? நீங்களாம் என்னதுக்கு ஆடுவீங்க? பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவீங்க. நாங்க செய்தி போட்டாலே டான்ஸ் ஆடுவோம். நீங்க ஆடுவீங்களா? ஆட வேலுமா? இயலாது. சைக்கிள்ல வர மாட்டோம், ஆனா போய் சைக்கிள் தான் போவோம். அவ்வளவு தெளிவா தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு நீங்க சாதனையை பற்றி கேட்குறீங்க. கதை கதை மக்களே, நான் இப்ப வேமா நடந்து நடந்து முருகன் கிட்ட வந்துட்டேன். இப்ப இப்படி இரவிரவா நடக்க போறேன். இப்ப பொழுதுபட்டு இரவிரவா நடக்க போறேன். இரவிரவா நடந்து வவுனியா இரவோடு இரவா நடந்து விடியத்துக்குள்ள வவுனியா போயிடுவேன். பவுனியா போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்தது அப்டேட் வந்து தாரேண்ணா. ஓகே. சப்பா இருட்டு பட்டுட்டு சனமேல அடங்கிட்டு ஒருத்தர் மீன்ல ரோட்ல போன அடிப்போம் ஆளுக்கு. ஹலோ மச்சான், ஆட்டோ கொண்டு வந்த முருகண்டி முருகண்டி தாண்டி நிற்கிறேன். ஆட்டோ கொண்டு அடக்கண்டு. ஓ, ஆக்கலத்து மீன்ல ரோட்ல அடக்கணும். அடக்கண்டா. ஓகே 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 ரைட்டு. ஓகே வா வா வா. அப்பா ஆட்டோ வருது. வணக்கம் மக்களே, நான் வந்து இப்ப பவனியாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நேற்று பாத்தீங்கன்னா முருகண்டில இருந்து இட விடவா நடந்து வந்தேன். இட விடவா நடந்து வந்து விடியறதுக்குள்ள வந்து பவனியாவுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இடையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. என்னன்னு சொல்றேன், என்னென்னு சொன்னா, இடையில வந்து ஒரு 1:30 போல இன்னும் வந்து ஜான துரத்தை பிடிக்கிட்டு. அப்போ நான் வந்து ரிவர்ஸ்ல நடந்ததால ஜான 1 குழம்பிட்டு குழம்பு, அதுவும் ரிவர்ஸில் நடக்க பண்ணிக்கிறது. யானை ரிவர்ஸில் நடக்குது, நான் ரிவர்ஸில் நடக்கிறேன். யானை அப்படியே ரிவர்ஸில் நடந்து நடந்து கிளிநொச்சியில் தாண்டி அப்படியே யாழ்ப்பாணம் போய் சேர்ந்துட்டு நான் அப்படியே வந்து வவுனியா வந்து சேர்ந்துட்டேன். ஓ, அப்போ யானை துரத்துனதை வந்து என்னால் வந்து பதிவு செய்யலாம் போயிட்டு. ஏன்னு சொன்னால் லைட்டுகள் இருட்டு தானே, லைட்டுகள் பிரச்சனை. அதால வந்து என்னால் பதிவு செய்யலாம் போயிட்டு. அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நான் டிக்டாக் அக்கௌண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்கவா. அப்பா கொஞ்சம் லைக்ஸுக்காக என்னென்ன உருட்டெல்லாம் உருட்ட வேண்டியிருக்கு. சே, முடியல. காதல் சடுகுடு குடு கங்கராச்சுலேஷன் சார், நீங்க நடக்கிற நிஜங்களுக்கு சந்தோஷம். நீங்க கண இளைஞர்களுக்கு நீங்க ஒரு முன்னுதாரமா இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த நடக்கிறதால இந்த மூட்டு வலி கை நோய் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல, ஏற்கனவே இருக்குது. சரி, அதை முன் மனசுல வச்சுதான் நாங்க தைலம் கொண்டு வந்துடுறேன். இந்த தைலத்தை பூசுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மூட்டு வலி எல்லாம் நல்ல சாதிதான். நன்றி சார், உங்க அன்புக்கு நன்றி சார். நன்றி. அதோட என்ன இன்னொரு விஷயம் கட்டுப்போங்க. இந்த தைலத்தை நீங்க பாவி கேட்கல, இந்த வீடியோ எடுப்பீங்க. அந்த வீடியோ கேட்கல, அதுல காட்டுங்க இந்த தைலத்தை. இந்த பேரை காட்டி சொல்லுங்க, இந்த தைலம் பூசுறாலே எனக்கு இந்த வரி இல்லாம போயிருக்கு என்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா. ஓகே, அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை. ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் தான் ப்ரொமோஷன் செய்யணும் சொல்றீங்க. நான் வந்து இந்த ஏரியா ரீஜனல் மேனேஜர். சரியா, இந்த தைலம் வந்து சேல்ஸ் காணாம இருக்கு, ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் செய்யணும் ஐடியா யோசிச்சுட்டு இருக்கேக்கல. டிக்டாக்ல கூட வீடியோ பாத்துறேன், நல்லா ரீச்சா போய்கிட்டு இருக்கு. அப்ப உங்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டா கொஞ்சம் இதா போயிருக்க. அண்ணே, ப்ரொமோஷன் செய்யணும்டா, அதுக்கு என்ன நடிகர் மாதிரி இருக்கிறாங்கண்ணே, அவங்களை பிடிச்சனே ப்ரொமோஷன் செஞ்சு போடணும். அதை விட்டு என்னென்ன குணம் தரேன் தம்பி. இப்போ ஒரு நடிகரை பிடிச்சி அவன் தனக்கு ஒரு ஹீரோயின் கேட்பான், அப்புறம் பாட்டு போட சொல்லுவான், இசையமைப்பாள், அது வந்து அவங்க ஒரு கோடி பட்ஜெட் போட்டுருவாங்க. அதெல்லாம் எங்களால் கட்டுப்படியாது. இப்போ நீ சும்மா நடந்தானே போகிறாய், உன்னோட தந்தா நீ இதை காட்டிட்டு போனீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன். உனக்கு உண்ட வீடியோ நான் சப்போர்ட் பண்ண சொல்கிறோம், நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் உண்ட பேரை சொல்லி கடையில் போய் இந்த தைலம் கேட்டால் இதுவரை இதுவும் டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லி சொல்கிறேன். சந்தோஷமா. எப்படியானே என்ன அங்கே போனேன், தடியால் பெலுப் பண்ணனே, அங்கே போனேன் 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 ப்ரொமோஷன் செய்யறதுக்கு இதானே டைம் பண்ணு. போனேன் அங்கே காதல் சடுகுடு குடு கண்ணில் சடு சடு.